ஹாய் விவாஸ், வெல்கம் டு புல்லட்டின் மிராக்கிளஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கல்லமாவ் சாம்பார் செய்வது எப்படி அப்படின்றத தான் பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 4 அல்லது 5, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நறுக்குனது 1, வெள்ளைப்பூண்டு 4 பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, இப்போது நான் 50 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். 100 கிராம் கடலை மாவுக்கு 6 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மிக்சிங் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணணும். காஞ்சதும் அதில் கடுகு மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா குறைஞ்சிட்டுருக்கு. இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி போகிற வரையும் தொடர்ந்து வதக்கிட்டே இருங்க. இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. மஞ்சள் தூள் இந்த தக்காளியில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கின பின்னாடி அதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி பின்னாடி அதில் கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவு மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இதில் தண்ணி, இவ்வளோ தண்ணியாக வந்தீங்கன்னா தான் அது வந்து கொதிச்சுன்னா கெட்டியாயிடும். சும்மா ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா கெட்டியாகி போயிடும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது முன்னையோடு இருந்த அளவுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சாம்பாரும் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடான சுவையான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வர்ஸ் புல்லட்டின் மிடில் கிளாஸ் சேனலில் பார்த்தா நன்றி. தேங்க்யூ.